வெற்றிமாறன் மிக தெளிவாக சொல்கிறார், பார்ப்பனியம் பேசிய திரையுலகில் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் அவர்களிடமிருந்து இந்த திரையுலகம் நம் கைக்கு வந்ததுங்கிறத தெளிவாக அவர் சொல்கிறாரு. அது அண்ணாவின் காலம், கலைஞரின் காலம், நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமியின் காலம், என்எஸ்கேயின் காலம், எம் ஆர் ராதாவின் முக்கிய நல்லவேளை நினைவுபடுத்துறீங்க, எம் ஆர் ராதாவோட காலம், விஷ்ணுவின் சிலை வெட்டி எடுக்கப்பட்டு கடலில் கொண்டு போய் போடப்பட்டது, ஒரு பெருமாளின் சிலையை வெட்டி எடுத்து கடலில் தூக்கி எரிகின்ற சோழர்கள் எப்படி இந்துவாக இருக்க முடியும், சோழர்கள் இந்துக்கள் என்றால் அவங்க ஏன் பெருமாளை தூக்கி வெட்டி எறிகிறாங்க, இந்து ஒரு ஒரு இந்து ஏன் இன்னொரு இந்து கடவுளை வெட்டி எறிகிறார், ராஜராஜ சோழன் இந்து அல்ல, ராஜராஜ சோழன் கிடையாது, காலத்தில் இந்து என்ற ஒரு மதமே கிடையாது, ராஜராஜ சோழன் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு சிவ மதத்தை, அது தமிழ் சைவம் என்று சொல்கிறார்கள், தமிழர் சமயமாகி அந்த சிவ மதத்தை போற்றிய தேவார பாடல்களை மீட்டெடுத்தார் நம்பியாண்டார் நம்பியை வைத்து. ராஜராஜ சோழன்ட்ட போய் நீ இந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் ராஜராஜ சோழன் அந்த வாள் எடுத்து வெட்டியிருப்பார், நான் என்ன எப்படி இந்துன்னு சொல்கிறேன், நான் சைவன்டான்னு அவர் சொல்லுவேன். மத நல்லிணக்கம் மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டு ஒரு அந்த நாட்டினுடைய மன்னன் மீது மதவாத அடையாளத்தை வைப்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். தொடர்ந்து அடுத்து வேள்பாரியவும் கையில் எடுக்கிறார் சங்கர், அப்போ அதை அப்படித்தான புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், நீங்கள் மன்னர் பெருமிதங்களை தொட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு அது யதார்த்த சினிமாவுக்கு எதிரானது, அது அந்த அந்த சைஸ் வந்து பேன் இண்டியா சைஸுக்கு போயிடும். ஓகே, அது முழுக்க முழுக்க மசாலா. இப்போ பேன் இண்டியா சினிமாங்கிற பேரில் ட்ரிபிள்ஆராக இருக்கட்டும், கேஜிஎஃப் இருக்கட்டும், இதெல்லாம் என்ன வேணா ஒரு சாஃப்ட் இந்துத்துவ தன்மையோட தான் இப்போ இந்த படங்கள் இருக்கு. மசாலா படங்கள் அப்படித்தான் வலது இல்லை வலதுசாரியில் கொண்டாடக்கூடிய படங்கள்லாம் இருக்குது, ராமனை காட்டுறது இந்த மாதிரியான படங்கள் இப்போ அதன் வரிசையில் பொன்னியின் செல்வன் சேர்ந்துருச்சான்னு கேட்குறீங்க. ஆமாம், அதாவது இந்த குந்தவை வந்து அவங்க ரொம்ப சின்ன பொண்ணவங்க, குந்தவையாக இருக்கட்டும் நந்தினியாக இருக்கட்டும் ஏறக்குறைய சம வயது, அவர்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு 20 வயது 18 இந்த வந்தியத்தேவனை விட சின்ன பொண்ணு அவங்க, அந்த கேரக்டரில் கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்கி இருக்கக்கூடிய த்ரிஷா நடிக்கிறது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்திருக்கேன், வந்தியத்தேவனை வந்து இதாக காமிச்சிட்டாங்கன்னு வழக்கெல்லாம் போயிருக்கா சார், சும்மா விளம்பரத்துக்காக இதாக போட்டிருப்பாங்க. கதைப்படி வந்தியத்தேவன் வந்துட்டு ஒரு இன்னசென்ட் அடசன் ஏஜ் கேரக்டர் திரையில். எனக்கு வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு இன்னொரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக பொன்னியின் செல்வன் வந்து பெரும்பாலான வெகுஜன மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, அதே போல் வணிக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கிறது, அதே போல் கூடவே சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்கார், வந்தியத்தேவனை வந்து பெண் பித்தராக காட்டிவிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான வழக்கறிஞர் கோர்ட்டுக்கும் போயிருக்கார். இது பல்வேறு சர்ச்சையை உருவாக்குறது. இப்போ நீங்கள் அந்த அந்த நாவலை வாசித்தவராகவும் இந்த படத்தை எப்படி முதல் எப்படி பார்க்குறீங்க, இந்த படத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தளத்தோடு நம்ம இந்த சர்ச்சைகளை வந்துட்டு அணுக வேண்டிய கட்டாயம் இருக்குது. பொன்னியின் செல்வன் நீண்ட காலங்கள் கழித்து PS1, பொன்னியின் செல்வன் என்று சொல்லுவாங்க, PS1 என்று சொல்கிறார், நீண்ட காலம் கழித்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய படம், ஒரு ஒரு சினிமா, அது ஒரு சினிமா, அது அதனுடைய மூலக்கதையாக கல்வி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் இருக்கிறது. அதனால் நாவல் வாசித்தவர்களுக்கு நடுவே இந்த படம் குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. இரண்டாவது, இது ராஜராஜ சோழன் அவருடைய கதை மையமாக கொண்ட படம் அப்படிங்கிறதுனால தமிழின பெருமிதம், தமிழர் என்ற உணர்வு, அந்த கோணத்திலிருந்து வந்துட்டு இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பெற்றுச்சு. மூன்றாவது, இப்போ சமீபத்தில் வந்த பாகுபலி ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு அரசனுடைய கதை பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு மிகப்பெரும் வெற்றி அடைந்தது. ஏறக்குறைய அதற்கு பிறகு தான் மணிரத்னத்துக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு MGR தொடங்கி பல பேர் முயற்சி செய்து வெற்றி பெறாத
ஒரு கதை இது. சமீபத்தில் ரஜினியுடைய மகள் சௌந்தர்யா கூட இதை வெப்சீரியஸாக எடுக்கிறதா பேச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் கமலஹாசன் முயற்சி செய்தார். நிறைய எல்லாம் ஒரு வழியாக மணிரத்னம் அவரால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தளத்தில் மிக குறைவான பேர் தான் இதை பார்க்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூன்று காரணங்களை வைத்து ஒன்று தமிழ் பெருமிதமாகவோ இல்லை நாவலை திரைவடிவில் பார்க்கின்ற ஆவலிலோ இந்த மாதிரி நிறைய பார்க்குறதுனால அந்த மாதிரியான சர்ச்சைகள் உருவாகுது. இல்லை அதுதான் இப்போ பெரும்பாலான சர்ச்சைகள் நடக்க அந்த இந்த படத்தை வந்து வாசித்தவர்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்படலை, வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சற்று ஏமாற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று சர்ச்சைகள் வந்து வந்தியத்தேவன் வந்து ஒரு பெண் பித்தராக காட்டுக்கிறது ஒரு சர்ச்சை அப்படிங்கிறாங்க. வந்தியத்தேவன் மேலேயே நான் என்ன சொல்கிறேன், வரலாற்று ரீதியாக அப்படித்தானா அல்லது புனைவு ரீதியாக கல்வியோட கட்டமைப்பு அந்த மாதிரியா? இன்னொன்று இந்த கேள்வி சேர்த்து கேட்டேன், ஆதித்த கரிகாலனை கொன்றது யாருங்கிற கேள்விக்கு அவரோட கல்விகளுடைய நாவல்லையும் விடை இல்லை, அதே போல் இப்போ இந்த படத்திலும் விடை இருக்காதா, இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் காரணம் இருக்கா? ஒன்று, இந்த நாவல் வாசித்தவர்கள் மட்டும் சற்று ஏமாற்றமாக உணர்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை தவிர்க்க முடியாது. அது என்ன அப்படின்னா, எழுதுவது என்பது எழுதி விட்டு போகலாம், தலை குப்புற குதித்தான்னு ஒரு வரியில் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் தலை குப்புற குதிப்பதை காட்சியாக அதை எடுக்கும் பொழுது வந்து எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது சினிமா தயாரிப்பாளர்களுக்கு, சினிமா சம்மந்தப்பட்டவர்களுக்கு புரியும். ஹாரி பாட்டர் அந்த நாவலை படமாக எடுத்த பொழுது இந்த மாதிரியான யாருமே திருப்தி அடையலை, அதில் அது நிறைய ஏமாற்றங்களோடு உணர்ந்தார்கள். அது தவிர்க்க முடியாது. நாவல் என்ற வடிவம் வேறு, சினிமா என்ற வடிவம் வேறு. அதுவும் இதை இரண்டரை பாகங்களை வந்துட்டு இவர் பார்ட் ஒன்னாக எடுத்திருக்கிறார். இன்னும் இரண்டரை பாகம் எடுக்க வேண்டியிருக்கு. முழுமையாக எடுக்காமல் அப்படியெல்லாம் இது நன்றாக இருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் நாவல் வாசிப்பவர்கள் வர முடியாது. கதாநாயகனாக இருக்கக்கூடிய அருள்மொழியே ரெண்டாவது பாகத்துக்கு மேலே தான் அவருடைய அறிமுகமே நடக்கும். அதுவரையும் ஹீரோ வந்தியத்தேவன் தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த இதெல்லாம் இருக்கும். நாவலில் அதற்கான ஸ்பேஸ் இருக்குது, பக்கங்கள் இருக்குது, இன்னும் தொடர்கதையாக வந்தது. அது அடிப்படையாக அவனை புரிஞ்சுக்கணும். பொன்னியின் செல்வன் நாவல் வந்து ஒரு தொடர்கதையாக எழுதப்பட்ட நாவல். வார வாரம் அவர் எழுதுகிறார். அப்போது ஒரு ஒரு வாரத்திலும் அவர் ஏதாவது ஒரு திருப்பம் ஒன்று வைக்கிறாரு, ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதை ஒன்று வைக்கிறாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்பவத்தை விளக்கி போகுது. அப்படியே அதை அப்படியே படமாக மாற்றுவதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படியே உண்மையிலே நாவல் மாதிரியாகவே ஒரு படம் எடுத்தால் குறைந்தபட்சம் ஒரு 15-16 மணி நேரத்துக்கு மேலே படமாக எடுத்திருக்கணும். ரொம்ப போராக இருந்திருக்கு, ரொம்ப போர் அடிச்சிருந்துருக்கும். அப்போ இவங்களே சொல்லுவாங்க, இவ்வளோதான் பண்ண முடியும். இது அடுத்த கேள்வி, கேரக்டர்களை கொஞ்சம் திருப்பிவாதம் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வந்தியத்தேவனை வந்து இதாக காமிச்சிட்டாங்கன்னு வழக்கெல்லாம் போயிருக்கா சார்? அது சும்மா விளம்பரத்துக்காக இதாக போட்டிருப்பாங்க. கதைப்படி வந்தியத்தேவன் வந்துட்டு ஒரு இன்னசென்ட் அடசன் ஏஜ் கேரக்டர். திரையில் எனக்கு வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு இன்னொரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன ஏமாற்றம், நான் நாவலை வாசித்தவன் என்ற முறையில் எனக்கு என்ன இந்த திரைப்படத்தில் ஏமாற்றம் அப்படின்னா, திரையில் வரக்கூடிய இந்த பாத்திரங்களை ஏற்று நடித்த நடிகர்கள் எல்லாருமே பெரும்பாலும் வயதான நடிகர்களாக இருக்கிறாங்க. வந்தியத்தேவனுக்கு வந்து கதைப்படி ஒரு 20-22 வயதுக்குள்ளதான் இருக்கு. அந்த கேரக்டரில் 40 வயதை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய கார்த்தி நடிக்கிறார். அவருக்கு ஒரு 2-3 ஆண்டுகள் மூத்தவர் ஆதித்த கரிகாலன். வந்தியத்தேவனுக்கு ஆதித்த கரிகாலனுக்கும் அவ்வளோதான், ஒரு 2-3 வருஷம்தான் வித்தியாசம். அவரும் திருமணம் ஆகாது, அவரும் ஒன்றும் பெரிய முதிர்ச்சி அடைந்த இது கிடையாது. அதில் 60 வயதை தொட்ட விக்ரம் நடிக்கிறார், 90 வயதை தொட்ட பழுவேட்டரையர் கேரக்டர், பெரிய பழுவேட்டரையர் கேரக்டர். அந்த கேரக்டரில் வெல் பில்ட்டு சரத்குமார் நடிக்கிறாரு. அவருக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது. சரத்குமாருக்கு தம்பியாக பார்த்திபன் நடிக்கிறாரு. வீரபாண்டியன் வந்து
நாசர் அவர் நாசர் தானு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார அந்த காட்சி நகர்ந்து போயிடுது. நாசர் ஒரு மிக அற்புதமான மிகப்பெரிய நடிகர், அவருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் ஸ்பேஸே இல்லாமல் போனது. அதே மாதிரி சுந்தர சோழர் கேரக்டரில் மிக அற்புதமான நடிகரான பிரகாஷ்ராஜ், அவருக்கு அதில் எல்லாம் வந்துட்டு ஸ்பேஸே கிடையாது. இன்னும் குந்தவை வந்து அவங்க ரொம்ப சின்ன பொண்ணவங்க, குந்தவையாக இருக்கட்டும் நந்தினியாக இருக்கட்டும் ஏறக்குறைய சம வயது, அவர்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு 20 வயது 18 இன்னும் வந்தியத்தேவனை விட சின்ன பொண்ணு அவங்க. அந்த கேரக்டரில் கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்கியிருக்கக்கூடிய த்ரிஷா நடிக்கிறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்திருந்தா கொஞ்சம் இளமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா எனக்கு தோன்றிய ஏமாற்றவே உடைய மற்றபடி நாவலில் வரக்கூடிய சம்பவங்களை வேக வேகமாக தொட்டு சென்றார் அப்படிங்கிறதை தவிர பெரிய ஏமாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இது அரசியலாகவும் பார்க்கப்படுதில்ல, அரசியலாக ரீதி என்ன கேள்வின்னு சொன்னால், இந்த படத்தை எடுத்தது வலதுசாரி தன்மை கொண்ட வலதுசாரி தன்மையில் படம் எடுத்த மணிரத்னம், குறிப்பாக வசனம் எழுதியவர் ஜெயமோகன். அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மைல்டாக ஒரு சாஃப்டாக இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பதாக இப்போ வெற்றிமாறன் கூட அப்படியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இதை நீங்கள் அந்த அரசியல் கேள்வியாக முன்வைத்தீர்கள் என்றால், வெற்றிமாறன் வந்துட்டு இதை தொட்டு கரெக்டாக பேசியிருக்கிறாரு. அமைப்பாய் திரழுவது, கலை உலகில் அமைப்பாய் திரழுவது, ஏற்கனவே அவர்கள் கையில் இருந்த கலை உலகை அவர்களிடமிருந்து வெளியே விடுதலை செய்தது. அந்த கோணத்தில் உங்கள் கேள்வி இருந்தது அப்படின்னா, இந்த போட்டி எப்போவுமே தான் நடந்துக்கிட்டே வந்திருக்கு. ஒரு அந்த பார்ப்பனியம் பேசிய தமிழை, தமிழ் சினிமாவை அண்ணாவும் கலைஞரும் அவர்களுக்கு பின்வந்த திராவிட இயக்க படைப்பாளிகளும் வந்து அதை பறிமுதல் செய்து இவங்க அமைப்பினுடைய கொள்கைகளை பேசுவதற்கு, உதயசூரியனின் வரவினிலின் பாடல் எழுதுவதற்கு, மூன்றெழுத்திலின் மூச்சருக்கும் என்று பாடல் எழுதியது, திமுக கொடியை திரையில் காட்டியது, இடதுசாரி தத்துவங்களோடு நிறைய படங்கள் வந்தது, சிவப்பு கொடியை முழுக்க திரையில் காட்டியது, தொழிலாளர் போராட்டங்கள் குறித்து சிவந்த கண்கள், இந்த மாதிரி விஜயகாந்த் வந்த சமயத்திலெல்லாம் அந்த மாதிரி நிறைய கொள்கை ரீதியான அந்த கலை உலகை இந்த பக்கம் சிவப்பாகவும் கருப்பாகவும் நீளமாகவும் இந்த மாதிரி அமைப்பாக இந்த கொள்கைகளை பேசுவதற்குரிய அரசியல் எப்பொழுதுமே போட்டி நடந்துக்கிட்டே தான் வந்துடும். ஒருபுறம் பாரதி ராஜா சாதியை அடித்து நொறுக்கி அலைகளை மாதிரி படங்கள் எடுத்து கொண்டிருந்த போது, சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய பாலச்சந்திரம் படங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறார், விசு படங்கள் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பாக்யராஜ் இந்த பக்கம் ஒரு புரட்சிகரமான படம் எடுத்தார்னா, அந்த பக்கம் சங்கர் வந்து பார்ப்பனியத்தை முன்னிறுத்தக்கூடிய படங்கள் வந்து எடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. அது இந்த இம்மாதிரியான போட்டிகளுக்கு கலை உலகம் இடம் கொடுத்துருக்கிறது, மக்கள் அதை தேர்வு செய்திருக்கிறார். இல்லை, இதை நம்ம முழுக்க அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ சமீபத்திய ட்ரெண்டு என்னவா இருக்குது அப்படிங்கிறதுல, இந்த பக்கம் முற்போக்கு இயக்குநர்கள் எல்லாருமே விளிம்பு நிலை மக்களை வைத்து, அவருடைய வாழ்வாதாரத்தை வைத்து, நான் அசுரன் கர்ணன் பரியேறும் பெருமாள் மெட்ராஸ் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்களை பற்றி நிறைய படங்கள், யதார்த்த காக்கா முட்டை இந்த மாதிரி யதார்த்த படங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கும்போது, இன்னொரு பக்கம் வட இந்திய சினிமாக்கள் வந்து வேறு மாதிரியான ஒரு திசையில், அதாவது மிகப்பெரிய புனைவு கதை பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் புனைவு கதைகள், அது ஒரு சரித்திர பின்னணி வாய்ந்த ஏதாவது ஒரு கதையே இல்லாத ஒரு கதையாக பாகுபலி மாதிரி. ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியே ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு பக்கான வளர்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சமூக படங்கள், கலை யதார்த்த படங்கள், விளிம்பு மக்கள் பண்ணிய படங்கள் அதிகரித்து கொண்டு வாழ்க்கை நெருக்கத்துக்கு என்ன நெருக்கமாக இருக்கக்கூடிய படங்களை ஒரு அரசியல் தன்மையோடு அணுகி அந்த படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. அது வீச்சு பெருசாக போயிடு. ஆனாலும் அதற்கிடையில் இப்போ பேன் இண்டியா சினிமாங்கிற பேரில் ட்ரிபிள் ஆர் இருக்கட்டும், கேஜிஎஃப்ஆர் இருக்கட்டும், இதெல்லாம் என்னவானா ஒரு சாஃப்ட் இந்துத்துவ தன்மையோட தான் இப்போ இந்த படங்கள் இருக்கு. மசாலா படங்கள் அப்படிதான் வலது, இல்லை வலதுசாரி கொண்டாடக்கூடிய படங்கள்லாம் இருக்குது, ராமனை காட்டுறது இந்த மாதிரியான படங்கள் இப்போ அதன் வரிசையில் பொன்னியின் செல்வன் சேர்ந்துருச்சான்னு கேட்குறீங்க. ஆமாம், அதாவது அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு பக்கம் வந்துட்டு யதார்த்த படங்கள், யதார்த்த சினிமா உச்சத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில், அந்த அடுத்த புறம் வந்துட்டு பேன் இண்டியா
சினிமாக்கள் என்ற பெயரிலே மசாலா படங்கள், அது மசாலா என்றால் அந்த மசாலாவுக்குள்ளார வந்துட்டு அர்ஜுன் எடுத்த தேசபக்தியை கொண்டாடக்கூடிய இந்தியா மிஸ்டரி அந்த இந்திய தேசியத்தை கொண்டாடக்கூடிய படங்கள், வலதுசாரி சித்தாந்தத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த ஒரு படம் அர்ஜுன் நடித்தார் இல்லையா, சத்திரியனா இல்லை இருக்காத சாணக்கியனாயிரு அப்படின்னு சொல்லி சங்கர் எடுத்த ஜென்டில்மேன் மாதிரியான படங்கள், இன்னும் வந்துட்டு மசாலாவின் உச்சமாக வரலாற்று படங்கள் அப்படிங்கிற வரிசையில் வரும்பொழுது இப்போ சமீபத்தில் பாகுபலி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது, பெரிய கலெக்ஷனை பெற்றது. அதை பார்த்தோன்னா இவங்களுக்கு அப்போ நம்மளும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணலாம், பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணலாம். அந்த பேன் இண்டியா இதுக்கு வந்துட்டு கதை அப்படின்னு வரும்பொழுது ஏற்கனவே கல்கி எழுதி வைத்திருக்கின்ற முழுக்க முழுக்க வலதுசாரியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மன்னர் பெருமிதங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு ரெடிமேடு கதை ஒன்று பொன்னியின் செல்வனாக அவங்க கையில் கிடைக்குது, அதை வச்சு அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து அடுத்து வேள்பாரியவும் கையில் எடுக்கிறார் சங்கர், அப்போ அதை அப்போ தானே புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், நீங்கள் மன்னர் பெருமிதங்களை தொட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு அது யதார்த்த சினிமாவுக்கு எதிரானது, அது அந்த அந்த சைஸ் வந்து பேன் இண்டியா சைஸுக்கு போயிடும். ஓகே, அது முழுக்க முழுக்க மசாலா. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, இதன் தொடர்ச்சியாக இன்னொரு பெரிய சர்ச்சையும் இருக்குது. இப்போ வெற்றிமாறன் பேசுனது என்னென்னா, இந்து அதாவது எப்படி வள்ளுவருக்கு வந்து சாயம் காவி சாயம் பூசுகிறாங்களோ அதே போல் ராஜராஜனுக்கு இப்போ இந்து சாயம் பூச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்காரு இல்லையா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வள்ளுவருக்கு இந்து சாயம் பூச முடியாது என்பதை வள்ளுவர் வாயாலேயே கடுமையாக அவர் அவர் மறுத்திருக்கிறாரு. வள்ளுவர் சொல்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இந்து மதம் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கான்செப்டுக்கு நேர் எதிரான ஒரு மதம். இவங்க சொல்கிற சோ கால்டு வைதிக மதம், இந்து மதத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து இந்த வைதிகம், இவங்க சொல்கிற சனாதனம், அது வந்து பிறப்பின் அடிப்படையில் வர்ணாசிரம பேதங்கள் உண்டு, அதை நானே படைத்தேன் என்று பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். அது வர்ணாசிரம தர்மப்படி இன்னென்ன சாதிகள் இன்னென்ன வர்ணங்கள் இன்னென்ன வேலைகள் தான் செய்ய வேண்டும் என்று மனு சொல்கிறார். மனு சொல்கின்ற தண்டனை சட்டமும் அப்படித்தான் இருக்குது. பிறப்பின் அடிப்படையில் வேதம் கிடையாது என்று வள்ளுவர் சொல்கின்றார், பிறப்பின் அடிப்படையில் தான் இந்து மதம் என்று அந்த மதம் சம்பந்தப்பட்ட நூல்கள் அனைத்தும் சொல்கின்றன. அதில் வள்ளுவர் அவருடைய சொந்த வாய்மொழியாக, நான் இந்து அல்ல, ஒய் ஐ ஆம் நாட் ஹிந்து அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் வள்ளுவர் கொடுத்துட்றாரு. இந்துத்துவத்தின் எந்த ஒரு கூறுகளுக்குள்ளும் வள்ளுவத்தை அடைக்க முடியாது, வள்ளுவரை அடைக்க முடியாது. ராஜராஜ சோழனுக்கும் என்ன அடையாளம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிரல் ஒன்று இருக்குது. ராஜராஜ சோழனை எப்படி சாதாரண பொது புத்தி கேள்விகள் என்ன அதிகமாக எழுதுனா, அவர் என்ன கிறிஸ்தவனா முகமதியனா, அவர் இந்து தானே, அவர் அப்புறம் அவர் இந்து இல்லைனா அப்புறம் வேறு யார் என்ன சொல்ல வரீங்க கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு உண்டான பதில். ஆமாம், ராஜராஜ சோழனுக்கு என்ன அடையாளத்தை சொல்ல வேண்டும்? இப்போ ராஜராஜ சோழனை நீங்கள் ஒரு பெருமிதமாக நினச்சிங்க அப்படின்னா, அவன் ஒரு தமிழ் பேரரசர், அந்த அடையாளத்தை சொல்லலாம். ராஜராஜ சோழன் ஒரு தமிழன் என்ற பெருமிதத்தை நீங்கள் கையில் எடுக்கலாம். இல்லை, ராஜராஜ சோழன் மிகப்பெரிய தஞ்சை கோயிலை கட்டிய ஒரு மிகச்சிறந்த கட்டடக்கலை உள்ளவன், இல்லை ஒரு மாமன்னன் பேரரசன் பல போர்களை வென்றவன், இந்த மாதிரி அடையாளங்களே ராஜராஜ சோழனுக்கு சொல்ல வேண்டுமா? அல்லது ராஜராஜ சோழன் பிறப்பின் அடிப்படையில் ஒரு 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 குறிப்பிட்ட சமயத்தை, அதாவது ராஜராஜ சோழன் இந்து அல்ல, ராஜராஜ சோழன் கிடையாது காலத்தில் இந்து என்ற ஒரு மதமே கிடையாது. ராஜராஜ சோழன் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு சிவ மதத்தை, அது தமிழ் சைவம் என்று சொல்கிறார்கள், தமிழர் சமயமாகிய அந்த சிவ மதத்தை போற்றிய தேவார பாடல்களை மீட்டெடுத்தார் நம்பியாண்டார் நம்பியை வைத்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன்கிட்ட போய் நீ இந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் ராஜராஜ சோழன் அந்த வாள் எடுத்து வெட்டியிருப்பார், நான் என்ன எப்படி இந்துன்னு சொல்கிறேன், நான் சைவன்டான் அவர் சொல்லுவார். அதனால் ராஜராஜ சோழன் மீது ஒரு மதவாத அடையாளத்தை, அதுவும் ஒரு செக்யூலர் கண்ட்ரி, மத நல்லிணக்கம் மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டு ஒரு அந்த நாட்டினுடைய மன்னன் மீது மதவாத அடையாளத்தை வைப்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை வலதுசாரிகள் செய்கிறார்கள். தங்களுடைய மதவாத அரசியலுக்கு இன்னும் யாரெல்லாம் கூட்டி வந்துட்டு இந்துன்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல,
ஒருவேளை அவங்க உயிர்த்தெழுந்து வந்து நான் ஒய் ஐ ஆம் நாட் ஹிந்து, நான் ஏன் இந்து இல்லை அப்படிங்கிறத விளக்குனா தான் அது சரியாக வரும். இன்னொரு ஒரு பாயிண்ட்டையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். வெற்றிமாறன் வச்ச கருத்து சரிதாங்கிறீங்க. ஆமாம், அவர் ஏன் இந்து இல்லை, சோழர்கள் ஏன் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட்டையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ராஜராஜ சோழனின் வாரிசாக வரக்கூடிய குலோத்துங்க சோழன் காலத்தில் தான் சிதம்பரத்திலிருந்து பெருமாள் விஷ்ணுவின் சிலை வெட்டி எடுக்கப்பட்டு கடலில் கொண்டு போய் போடப்பட்டது. ஒரு பெருமாளின் சிலையை வெட்டி எடுத்து கடலில் தூக்கி எறிகின்ற சோழர்கள் எப்படி இந்துவாக இருக்க முடியும்? சோழர்கள் இந்துக்கள் என்றால் அவங்க ஏன் பெருமாளை தூக்கி வெட்டி எறிகிறாங்க? இந்து ஒரு இந்து ஏன் இன்னொரு இந்து கடவுளை வெட்டி எறிகிறார் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றை பார்த்தோம் என்றால் இவர்கள் சொல்கின்ற ராஜராஜ சோழன் இந்து என்ற வாதம் எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு தற்குறித்தனமானது என்பது கேட்கிற எல்லாருக்குமே புரிந்தது. வெற்றிமாறன் மிக தெளிவாக சொல்கிறார், பார்ப்பனியம் பேசிய திரையுலகில் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் அவர்களிடமிருந்து இந்த திரையுலகம் நம் கைக்கு வந்ததுங்கிறத தெளிவாக அவர் சொல்கிறார். அது அண்ணாவின் காலம், கலைஞரின் காலம், நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமியின் காலம், என்எஸ்கேயின் காலம், எம்ஆர் ராதாவின் முக்கிய நல்லவேளை நினைவுபடுத்துறீங்க, எம்ஆர் ராதாவோட காலம், அந்த அவர்கள் காலத்திலிருந்து தான் வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. பார்ப்பனியம் பேசிய திரையுலகம் பார்ப்பனியத்தை விட்டு நல்ல தமிழ் பேசியது, நல்ல தமிழ் உச்சரிப்பு வசனங்கள் பேசக்கூடிய நடிகர்கள் கதாநாயகர்களாக வந்தாங்க, நடிகைகள் வந்தாங்க, கண்ணாம்பா, பானுமதி போன்ற சிறந்த வசன உச்சரிப்பாளர் நடிகைகள் வந்தாங்க, சிலப்பதிகார கதை பூம்புகார் போன்ற கதைகள் வந்தன. திரையுலகமே முழுமையான மாற்றம் உள்ளது. அது தோழர் ரங்கராஜுக்கு புரிஞ்சதுனால தான் அவர் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு வாய் வயிற்றுலேயே அடிச்சுக்கிறாரு. அவர்களுக்கு எரிச்சல் வரத்தானே செய்யும். கடைசியாக வந்த அசுரன் கர்ணன் வெற்றியடையும் பொழுது அதற்கு போட்டியாக இவர்கள் கையில் எடுப்பது, இவங்க மக்கள் அரசியலை கையில் எடுக்க போகிறது, இந்த மாதிரி பழைய புராணங்களையோ, நல்ல வேளை புராணப்படம் எடுக்காமல் விட்டாங்க, மணிரத்னம் விட்டுருந்தா புராணப்படத்தை ராமாயணத்தையோ இல்லை மகாபாரதத்தையோ எடுக்கிறதை விட்டுட்டு குறைஞ்சபட்சம் இந்த நல்ல உரைநடை தமிழை எழுத்தில் தந்த கல்கியினுடைய கதையை எடுக்க முன்வந்தா இருக்கிற அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் இதுவும் இன்னொரு பாகுபலியாக கடந்து போகப்படுமே ஒழிய மற்றபடி ஒரு பெரிய மாற்றங்களை எல்லாம் சமூகத்தில் ஏற்படுத்த போவதில்லை. அது வாய்ப்பில்லை. மதவாத அரசியலை கையில் எடுப்பவர்கள் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. மக்கள் வந்து இந்த மதச்சார்பற்ற நாட்டில் 75 ஆண்டுகளாக மதச்சார்பற்ற தன்மையில் அந்த அதை ஒட்டித்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வாழ்வியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மதச்சார்பு அரசியல் மதவாதத்தை ஒருபோதும் மக்கள் ஒப்புக்கொள்ள முடியும். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.